ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து 10th எக்ஸாமை நேற்று வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ அதுலேருந்து வேறு லெவல் மீம்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு. ஸோ காலேஜ் எக்ஸாம் கேன்சல் பண்ணுற விஷயமா, ஸோ முக்கியமாக அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சு செய்கிறாங்க. ஸோ மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய தீனி மாதிரி வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மீம்ஸை வந்து நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ ப்ரோ, இந்த மாதிரி 10th எக்ஸாமை கேன்சல் பண்ணாங்களே, நம்ம காலேஜ் எக்ஸாமை கேன்சல் பண்ண சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாரு. ஸோ ப்ரோ, உங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டிப்பாக நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க, வியூஸ் வந்து ஒரு 300+ வியூஸ் போகுது. பட் ஆனால் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ரோ, நீங்கள் ப்ளீஸ் பிகினர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக எனக்கு அடுத்த வீடியோ போட ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பா. ஸோ நம்ம வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ நண்பா, இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் நேற்று கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம் கேன்சல் ஆகும் கேட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் எக்ஸாம் கேன்சல் ஆகாதுன்னு கண்டிப்பாக 100% சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்போ 10th அவங்க அப்டேட், அவங்க எக்ஸாம் கேன்சலை விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம் கேன்சல் ஆகும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கிறானு. ஸோ ப்ரோ, அதான் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுத்த கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எக்ஸாம் கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டே குறை சொல்ல முடியாது நண்பா. ஸோ அவங்க பக்கத்து ஸ்டேட்டு கேரளா வந்து 100% அவங்க செக்யூராக எக்ஸாம் வந்து 10th எக்ஸாமாக போர்டு எக்ஸாமாக முடிச்சுட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவர்மெண்ட்டும் எக்ஸாம் நடத்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளா வந்து ஆரம்பத்தில் இந்தியாவில் கொரோனாவை வந்து டிடெக்ட் பண்ணது கேரளாவில் தான். ஸோ அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ப்ரெட்டிங் ரேட் ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க அந்தளவுக்கு அவங்க ஸ்ப்ரெட்டிங் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க 10th எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் கம்மியாக இருந்தாலும் இப்போ வந்து ஸ்ப்ரெட்டிங் ரேட் வந்து டாப் 2 செகண்டில் வந்துட்டு. ஸோ அதனால தான் 10th எக்ஸாம் அந்த ஸ்ப்ரெட்டிங் ரேட்டை கன்சிடர் பண்ணி தான் கண்டிப்பாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம் நண்பா, கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் கண்டிப்பாக கேன்சல் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சாரி, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் மட்டும் இல்லை, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜ் எக்ஸாமும் கேன்சல் ஆக சான்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நண்பா, நீங்கள் ஜென்ரலாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வர அப்டேட் எல்லாமே எக்ஸாம் நடத்துகிற விஷயமாக தான் இருக்குது. ஸோ அவங்க எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து ஹால் டிக்கெட் ப்ராசஸிங்கில் இருக்காங்க. ஸோ எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அப்டேட் தான் அவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஆஃபீஸியலாக வருது. பட் ஆனால் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க தனிப்பட்ட முடிவு மட்டும் இல்லை, அவங்க மட்டும் கன்சிடர் பண்ணதில்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எக்ஸாம் நடத்துகிற விஷயமா. ஸோ அவங்க முடிவு கண்டிப்பாக அஃபிலியேட் காலேஜுக்கு எக்ஸாம் நடத்துகிற விஷயமாக கன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வந்து அவங்க தனிப்பட்டதில் கன்சல் பண்ண மாட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி, எஜுகேஷன் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவங்க ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வருவாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஸ்ப்ரெட்டிங் ரேட்டோட அதிகமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10th எக்ஸாம் மாணவர்கள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ 10th படிக்கிறவங்க மாணவர்கள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஆனால் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ பார்த்துக்கோங்க, 4 இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனால கண்டிப்பாக நம்மளுக்கும் எக்ஸாம் கேன்சல் பண்ண சான்ஸ் ரொம்ப இருக்குது நண்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன், என்னோடய சஜஷன் தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நடக்கலாம், நடக்காமல் போகலாம். பட் ஆனால் நடக்க சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ மேலே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ டிப்ளமோ எக்ஸாம் கேன்சல் ஆகுமா, பாலிடெக்னிக் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா, ஸோ வேறு வேறு டிபார்ட்மெண்ட் பேசிக்காக கேட்குறீங்க. ஸோ ப்ரோ, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், டிப்ளமோ இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், அவங்க எக்ஸாம் கேன்சல் பண்ணணுன்னா ஃபஸ்ட் இந்த பேசிக்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபைனல் இயர் ஒன்று இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் அவங்க எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க. இவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த டிப்ளமோ, இன்ஜினியரிங்கு, பாலிடெக்னிக் அதை பேசிக் எடுக்க மாட்டாங்க. இதனால் இதை போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஸோ எக்ஸாம் கேன்சல் ஆகுதுன்னா உங்கள் எல்லாருக்குமே காமனாக அது மாதிரி தான் கேன்சல் ஆகும், இன்டர்மீடியட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனித்தனியாக. ஸோ மேலும் நண்பா, நான் லாஸ்ட்டாக மீம்ஸை போடுறேன்னு சொன்னால், ஸோ நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதான் தான் வாய்ஸ் ஓவர் மட்டும் போட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு க்ரியேட்டிவாக யோசிச்சு போட்டிருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் உங்கள் எதிர்ப்பை தெரிவித்தா நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்கள். ஸோ மீம்ஸ் வழியாக பண்ணுங்கள், இல்லை ஓட்டிங் வழியாக பண்ணுங்கள், எது வேணால் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு அகைன்ஸ்டாக பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் நாளைக்கு ஒரு எக்ஸாம் விஷயமாக ஒரு சேஞ்சஸில் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.